தமிழ்நாட்டில் முன்னாள் மக்கள் நல பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், மாநிலத்தின் 12,524 கிராம ஊராட்சிகளில் உள்ள வேலை உறுதி திட்டப்பணி ஒருங்கிணைப்பாளர் என்ற பணியிடத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் முன்னாள் மக்கள் நல பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். இந்த பணிக்கென ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பூதியம் 3,000 to 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஏற்கனவே கிராம ஊராட்சிகளில் பணியாற்றியதை கருத்தில் கொண்டும் கிராம ஊராட்சி பணிகளை கூடுதலாக கவனிக்க வாய்ப்பளித்தும் மாதம் 1,000 to 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். இதன்படி மக்கள் நல பணியாளர்களின் ஒட்டுமொத்த ஊதியம் 7,500 ரூபாய் என்ற அளவில் இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் உயிரிழந்த மக்கள் நல பணியாளர்களின் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்ற முன்னுரிமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார்.